சென்னையில் உள்ள மூன்று மக்களவைத் தொகுதிக்கு வாக்குப்பதிவு எந்திரங்களை அனுப்பும் பணி நடைபெற்று வருகிறது. இது தொடர்பாக கூடுதல் தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் தாமோதரன். வணக்கம் தாமோதரன், எத்தனை மையங்களுக்கு இந்த வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அனுப்பப்படுகின்றன? வணக்கம் மோனிகா, தமிழகம் மற்றும் புதுவையில் நாளை மக்களவைத் தேர்தல் நடைபெறவிருக்கிறது. இதற்காக மும்முரமாக தீவிரமாக பணிகள் என்பது தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. குறிப்பாக தமிழகத்தில் ஒட்டுமொத்தமாக 20,000 மேற்பட்ட வாக்குச்சாவடி மையங்கள் இதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. சென்னையை எடுத்துக்கொண்டமையால 3,754 வாக்குச்சாவடி மையங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. இதில் 337 வாக்குச்சாவடி மையங்கள் பதற்றமான வாக்குச்சாவடி மையமாகவும், அதில் 159 வாக்குச்சாவடி மையங்கள் மிகவும் பதற்றமான வாக்குச்சாவடி மையங்களாகவும் இந்த பொது பார்வையாளர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல இந்த 159 மிகவும் பதற்றமான வாக்குச்சாவடிகளில் கிட்டத்தட்ட 30 மேற்பட்ட வாக்குச்சாவடி மையங்கள் வடசென்னையில் இருக்கின்றன. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த வாக்குச்சாவடி மையங்களுக்கு கூடுதலான பாதுகாப்பும் என்பது ஏற்கனவே வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த பாதுகாப்பிற்காக கிட்டத்தட்ட 65,000 மேற்பட்ட காவல்துறையினரும், 160 கம்பெனியை சேர்ந்த துணை ராணுவ படையினரும் இந்த பாதுகாப்பு பணிக்காக ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். இது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட தென்சென்னை தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு வாக்குச்சாவடி மையங்களுக்கு இந்த வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அனுப்பும் பணியானது இன்று நடைபெறவிருக்கிறது. இந்த பணி என்பது இந்த வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அனைத்துமே தென்சென்னைக்கு உட்பட்ட அந்த மையங்களுக்கு அனுப்பக்கூடிய வாக்குப்பதிவு இயந்திரங்கள் சென்னையில் இருக்கக்கூடிய நந்தனம் அரசு கல்லூரியில் தற்போது வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த வாக்குப்பதிவு இயந்திரங்கள் இன்னும் சற்று நேரத்தில் இங்கிருந்து சைதாப்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட அனைத்து வாக்குச்சாவடி மையங்களும், குறிப்பாக 259 வாக்குச்சாவடி மையங்களுக்கு 777 வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அனுப்பப்பட இருக்கிறது. இதற்காக கிட்டத்தட்ட 259 ஏவிபி பேட் மற்றும் 259 இந்த வாக்குப்பதிவு இயந்திரத்தை கண்காணிக்கும் அந்த இயந்திரமும் இங்கிருந்து அனுப்பப்படுகிறது. இதற்காக இன்று காலை முதலே பணியான தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. கிட்டத்தட்ட இந்த பணிக்கு மட்டும் 40 மேற்பட்ட காவல்துறையினரும், கிட்டத்தட்ட 220 மேற்பட்ட துணை ராணுவ படையினரும் இதுக்காக பாதுகாப்பு பணியாக இந்த நந்தன அரசு கல்லூரியில் இருக்கிறார்கள். மேலும் இன்னும் சற்று நேரத்தில் இந்த வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அனைத்தும் இங்கிருந்து எடுத்து செல்வதற்கான பணிகள் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. மோனிகா, தாமோதரன், தற்பொழுது எவ்வளவு புகார்கள் வந்து இதுவரைக்கும் பெறப்பட்டுள்ளது? அதாவது தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்துள்ளது, இது தொடர்பா அந்த விளம்பரங்கள், அது மட்டும் இல்லாம அரசியல் கட்சியினர் வந்து செய்யக்கூடிய அந்த புகார்கள், இதுவரைக்கும் எத்தனை புகார் மனுக்கள் வந்து பெறப்பட்டுள்ளது? ஏற்கனவே தேர்தல் ஆணையம் தரப்பிலிருந்து இந்த விளம்பரங்கள் குறித்து சர்ச்சைக்குரிய வார்த்தைகளோ அல்லது சர்ச்சைக்குரிய கருத்துக்களை முன்வைத்த விளம்பரங்கள் வெளியிடப்படக்கூடாது என்று ஏற்கனவே தேர்தல் ஆணையம் அறிவித்திருந்தது. அதன் அடிப்படையில் அந்த விளம்பரங்களும் தொலைக்காட்சிகள் ஒளிபரப்பாமல் அந்த விளம்பரங்கள் அனைத்தும் முடக்கப்பட்டிருந்தன. அதே போல பல்வேறு குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து தேர்தல் ஆணையம் தரப்பில் தேர்தல் ஆணையத்திற்கு வந்தாலும் கூட அதன் மீது உடன் நடவடிக்கை எடுத்திருப்பதாகவும், அனைத்து பிரச்சனைகளையுமே உடனடியாக தீர்வு செய்யப்பட்டிருப்பதாகவும் திரைமல் தரப்பிலிருந்து ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் ஏற்கனவே தொடர்ந்து தமிழக தேர்தல் ஆணையர் தொடர்ந்து செய்தியாளர் சந்தித்த பொழுது கூட தொடர்ந்து பல்வேறு தொகுதிகளிலிருந்து பல்வேறு பிரச்சனைகள் தொடர்ச்சியாக வருகின்றன. குறிப்பாக இந்த பணப்பட்டுவாடா இரவு நேரங்களில் மின்வெட்டு ஏற்படுத்தப்பட்டு அதன் மூலமாக பணப்பட்டுவாடு செய்யப்பட்டு வருகிறது என்று பொதுமக்கள் தரப்பிலிருந்து பல்வேறு குற்றச்சாட்டுகள் வருவதாகவும், அதன் அடிப்படையிலும் அந்த நடவடிக்கை தொடர்ச்சியாக எடுபட்டு வருவதாகவும் தேர்தல் அலுவலர்கள் ஏற்கனவே தெரிவித்திருந்தார்கள். மேலும் இந்த தேர்தல் நடக்கும்பொழுது அந்த இயந்திரங்கள் அங்கிருந்து எடுத்து செல்லப்படும்போதும் பாதுகாப்பு பணிக்காக பல்வேறு அந்த காவல்துறையினரும் அதே போல துணை ராணுவ படையினரும் குறிப்பாக இந்த வாக்குச்சாவடி மையங்களில் அனைத்து அடிப்படை வசதிகளும் செய்யப்பட்டிருக்கின்றன. அதே போல சிசிடிவி கேமராவும் அமைக்கப்பட்டிருக்கின்றன. ஏனென்றால் வாக்குச்சாவடி மையங்களுக்கு உள்ளே வருவோருக்கும் வெளியே செல்லும் பொழுதும் முழுமையான பாதுகாப்பு இருக்க வேண்டும் என்பதற்காகவும், வாக்குச்சாவடி மையங்களில் எந்த ஒரு அசம்பாவித சம்பவம் ஏற்படலாம் என்பதற்காக இந்த சிசிடிவி கேமரா பொருத்தப்பட்டு அந்த காட்சிகளை ஆய்வு செய்வதற்கும் அந்த அலுவலர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக வாக்குச்சாவடி மையம் மட்டுமல்லாமல் வாக்குச்சாவடி மையத்திலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 10 மீட்டர் அளவிற்கு இந்த காட்சிகளை பதிவு செய்வதற்காக சிசிடிவி கேமரா பொருத்தப்பட்டு அனைத்துமே முழு ஏற்பாடாக ஏற்கனவே செய்யப்பட்டிருக்கிறது. மோனிகா, சென்னையில் உள்ள மூன்று மக்களவைத் தொகுதிகளுக்கு வாக்குப்பதிவு இயந்திரங்களை அனுப்பும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. அது குறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் தாமோதரன் வழங்க கேட்டோம். உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் .tv, Facebook, Instagram, Twitter போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.